சென்னை கோவிலம்பாக்கத்தில் பள்ளிமாணவர் வீட்டில் குளிப்பதற்காக மின்சார ஹீட்டரில் சுடுதண்ணி போட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை அருகே கோவிலம்பாக்கம் சத்திய நகர் ஏழாவது தெருவை சேர்ந்தவர் பிரகாஷ், இவரது மகன் ஷியாம். இவர் கோவிலம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஷியாம் காலை குளிப்பதற்காக மின்சார வாட்டர் ஹீட்டர் மூலம் ஒரு வாளியில் தண்ணீரை சூடு செய்து கொண்டிருந்தார். அப்போது தண்ணீர் சுட்டுவிட்டதா என்று பார்ப்பதற்காக ஹீட்டர் சுவிட்சை ஆஃப் செய்யாமல் வாளி தண்ணீரில் விரலை விட்டு பார்த்துள்ளார். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மயங்கி கீழே விழுந்தார். இதனை பார்த்த பெற்றோர் அலறி அடித்து துடித்தனர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மாணவர் ஷியாமை அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு சேர்த்தனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு ஷியாம் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து பெற்றோர் கதறி அழுது துடித்தனர். இந்த சம்பவம் குறித்த தகவலின் பேரில் பள்ளிக்கரணை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுவன் ஷியாம் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.